ஆண்களுக்கான பைக்கர்ஸ் ஷாம்பூ ஸ்டாப் அட் நதிங். நான் ஒரு 7 வயசுல நான் வந்து திருநங்கைன்னு உணர ஆரம்பிச்சிட்டேன். ஆப்ரேஷன்ஸ் சொல்லும் போது பானுறுப்பு பிதைப்பைகள் இருக்க அது மொத்தத்தையும் கட் பண்ணி எடுத்துருவாங்க. இந்த ஆணுறுப்பட முனையில இருக்கிற யூரின் போகக்கூடிய இடம் இதுதானே இங்க இருக்கும். அந்த யூரின் போகக்கூடிய வழிதான் என்னுடைய மாமா அம்மாவுடைய தம்பி வந்துட்டு செக்யூரிட்டி ஆஃபீஸர். எங்கள் மாமா பார்த்தா கை கால்லாம் உதறும். இவங்க நம்மளை வேறு மாதிரி பண்ணுறாங்கன்ற மாதிரி தோணும். ஒரு மார்கழி மாதம் இந்த மாதிரி நேரங்களில் எங்கள் சித்திங்களோடு தான் நான் இருப்பேன். அப்போ எங்கள் மாமா வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யூஸ் பண்ண லத்தியெலாம் இருக்கும். அதை வந்து என் கழுத்தில் இப்படி நேராக வச்சுட்டு நான் ஒரு தடவை காணாத போயிட்டேன்ல எங்கள் வீட்டை அப்படி வெளியில் போயிருக்கும் போது அந்த தெருவில் இருக்கிறவங்களாம் சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மா கிட்டே இனிமேல் தேடாதீங்க உங்கள் பிள்ளைய. அப்படி இருந்தால் மெரினா பீச் பக்கம் ஏதாவது தப்பு வேலை பண்ணோம் இல்லை மும்பை டெல்லி எங்கன்னா போயிருக்கோம் விட்டுடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் ஷேர் பண்ணுமா நான் அழுதுட்டேன். கடந்த ஒரு 20 வருஷமாக நான் தான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினேன். ஸோ அப்போ வந்துட்டு இதை வந்து அரசாங்கமாக பார்த்துருக்கு. இந்த கலைமாமணி விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்காங்க. 2019 எனக்கு அது கிடைச்சிது. அதில் இன்னொரு பெருமை என்னென்னா எங்கேருந்து என்னை விரட்டப்பட்டாங்களோ தண்டையார்பேட்டை. தண்டையார்பேட்டை முழுக்க என்னோடய கலைமாமணி போஸ்டரை ஒட்டி பசங்கள்லாம் கொண்டாடினாங்க. பாதிச்ச நான் போய் வீட்டில் சொன்னால் என்ன அடிக்கிறாங்க, ஸ்கூலில் இது மாதிரி பிரச்சனைனா என்ன திட்டுறாங்க, பாலியல் துஷ்பிரயோகம் சொல்லுவாங்க, பாலியல் பலாத்காரம் சொல்லுவாங்க. இதெல்லாம் சின்ன வயசில் ரொம்ப பழகி போன விஷயம் மாதிரி தான் எனக்கு இருக்குது. நான் நினைக்கிறேன் எல்லா திருநங்கைகளுக்கும் இப்படி தான் இருக்குமோன்னு நினைக்கிறேன். வணக்கம், நான் உங்கள் கத்ரீனா. இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கலைமாமணி வாங்கின திருநங்கை சுதா மேடம் அவர்கள் தான் கூட தான் நம்ம பேச போகிறோம். சமூகத்தில் எவ்வளவோ ஒதுக்குதல் எல்லாத்தையும் தாண்டி அவங்க வந்து சாதிச்ச ஒரு சிங்க பெண்ணாக இருக்காங்க. ஸோ அவங்க கூட தான் நம்ம பேச போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம்மா. நீங்கள் எந்த வயசில் வந்து திருநங்கையாக உணர்ந்தீங்க? ஸோ அது என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தது, எப்படி அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி எப்படி நீங்கள் அந்த வெற்றி பாதை நோக்கி நீங்கள் வந்துட்டே இருந்தீங்க? நான் ஒரு 7 வயசுலேயே என்னை வந்து திருநங்கைன்னு உணர ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் எனக்கு தெரியாது நான் திருநங்கைன்னு சொல்லிட்டேன். என்னுடைய பிஹேவியர் வந்துட்டு எனக்கு டிஃப்ரெண்ட் இருந்திருக்கு, மற்றவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு. நான் வந்து திருநங்கைன்னு சொல்லிட்டு அப்போ வந்து திருநங்கைன்னு சொல்ல மாட்டாங்க 40 இயர்ஸ் பேக்கு. அப்போ பாருங்களேன் அலி இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்போ வந்து என்னை வந்து பார்க்குறவங்க வந்துட்டு இது வந்து பையன் கிடையாது பொண்ணும் கிடையாது இது வந்து வேறு மாதிரிங்கிற மாதிரி எல்லோரும் யோசிச்சுருக்காங்க. நான் கரெக்டாக இருக்கிறதா நான் நினச்சிட்டு இருந்தேன். எல்லோரும் ஏதோ தவறாக சொல்கிறாங்க, எல்லோரும் நம்மளை வந்து வேறு மாதிரி யோசிக்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. வளர வளர எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம வந்துட்டு உடல் அளவில் நம்ம வந்து ஆண் குழந்தையாக பிறந்திருக்கிறோம், மனசளவில் நமக்கு எதுவும் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி தோண ஆரம்பிச்சிச்சு. ஆனால் நான் சின்ன வயசில் நிறைய புத்தகங்கள் படிப்பேன். ஆக்சுவலாக நான் படித்த ஸ்கூலில் 7th 8th இந்த ரெண்டுத்துலேயுமே சென்னை கார்ப்பரேஷனில் படித்தேன். ஸ்காலர்ஷிப்பில் படித்தேன். 1st 3rd நான் இருப்பேன். 1st 2nd 3rd 3rd நான் நிச்சயமாக இருப்பேன். அப்போவே அந்த படிக்கிற காலத்தில் எனக்கு வந்துட்டு என்னோடய ஜெண்டர் பற்றின புரிதல் கிடையாது. ஆனால் எனக்கு வந்து அதிக புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் இருந்தது. அதில் ஒரு தடவை ஜூனியர் வீடன் புத்தகம் படிக்கும் போது தான் ஓரின உறவு கொள்ளக்கூடியவங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு பொருத்தமாக இருந்துச்சு. அப்போ நாம் ஒரு வேளை இப்படித்தானுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு அப்போ தான் வர ஆரம்பிச்சது. அது வரும்போது எனக்கு ஒரு 16 வயசு இருக்கும். 16 இயர்ஸ் என்ன இது, எப்படி நம்ம சின்ன குழந்தையிலே நம்மளுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வேறு. ஸோ அப்போ நீங்கள் எப்படி அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? அது ஹேண்டில் பண்ணுறது நான் இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷனில் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ப்ராப்ளமே இல்லை. குடும்பத்தில் மட்டும்தான் பிரச்சனை. ஏன்னா ஒரே ஆண் குழந்தையாக இருந்து அவங்க திருநங்கையாக மாறக்கூடிய வீட்டிலலாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. இல்லை ஜாதி ரீதியாக மத ரீதியாக வந்துட்டு இந்த பிரச்சனையை அணுகிறாங்க. நம்ம வீட்டில் இப்படி ஒருத்தவங்க பிறந்துட்டாங்க வெளியே சொன்னால் அசிங்கம்னு சொல்லி நினைக்கிறாங்க. குடும்பம் தான், மற்றபடி சுற்றுத்தாரம் பள்ளியோ கல்லூரியோ சமூகமோ வந்துட்டு யாரும் இவங்களை ஒதுக்குறது இல்லை. இப்போ ஓரளவுக்கு மாறி வருது. ஆனால் என்னோடய பெரியல யோசிங்க, அப்போல்லாம் வந்து அந்த தெருவிலே நான் தான் ஒரு விளையாட்டு பொருள். என் தெரு முழுக்க என்னை பார்த்துட்டா அவங்களுக்கு ஒரு சிரிப்பு வந்துடும், ஒரு சந்தோஷம் வந்துடும். பொண்ணுங்கள்லாம் என்னை பொண்ணாக பிஹேவ் பண்ணுவாங்க, பசங்கள்லாம் என்னை ஒரு கிண்டலாக பிஹேவ் பண்ணுவாங்க. எங்கேருந்தும் வந்து ஏதோ ஒரு பொருள் என் மேலே வந்து விழும். திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க, யார் போட்டால் என்னன்னே தெரியாது. நான் அதை கொண்டு வந்து எங்கள் வீட்டில் நான் சொல்லும்போது நீ ஒழுங்காக நடக்கணும், நீ வந்து பையன், நீ நேராக நிற்கணும், நேராக நடக்கணும் இப்படிலாம் சொல்லுவாங்க. என்னை அடிப்பாங்க. நம்மளும் ஒரு நல்ல நிலைக்கு வருவோன்னு எனக்கு தெரியல. பெரிய பயம் இருக்கும், வெளியில் வரும்போது பயம் இருக்கும், ஸ்கூல் போகணுன்னா பயம் இருக்கும், எங்கள் ஸ்ட்ரீட்டில் நடந்து போக பயமாக இருக்கும், யார் பார்த்தாலும் பயமாக இருக்கும். ஏன்னா என்னமோ பண்ணிவிடுவாங்க. ஒன்று என்னை வந்து சத்தமாக கூப்பிட்டு கிண்டல் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அந்த அச்சம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். என்னோடய ஸ்ட்ரீட்டில் என்னோடய சின்ன வயசில் சிலர் வந்து எங்கிட்ட தவறாக கூட முயற்சி பண்ணியிருக்காங்க.
என்ன அடிக்கிறாங்க, என்ன கிண்டல் பண்ணது வேற ஒருத்தர், பாதிச்சு நான் போய் வீட்டில் சொன்னால் என்ன அடிக்கிறாங்க, ஸ்கூலில் இது மாதிரி பிரச்சனைனா என்ன திட்டுறாங்க, அங்கே போயிட்டு நான் வந்துட்டு என்ன வந்து மாதிரி தவறாக பயன்படுத்த போகிறாங்க, எல்லாம் பயன்படுத்த முயற்சி பண்ணுறாங்கன்னா எப்படி சொல்ல முடியும்? அதாவது பாலியல் துஷ்பிரயோகம் சொல்லுவாங்க, பாலியல் பலாத்காரம் சொல்லுவாங்க, இதெல்லாம் சின்ன வயசில் ரொம்ப பழகி போன விஷயம் மாதிரி தான் எனக்கு இருக்குது. நான் நினைக்கிறேன் எல்லா திருநங்கைகளுக்கும் இப்படி தான் இருக்குமோன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து இதை அனுபவிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு பக்கம் படிப்பு போச்சு, இன்னொரு பக்கம் வீட்டில் அன்பு இல்லை. எங்கள் அம்மா அக்கா பெண்கள் சொல்லி எங்கே இன்றைக்கு வரைக்குமே பெண்கள் சொல்லி எதுவுமே நடக்கலை. 40 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் சொல்லி என்னை யார் புரிஞ்சுக்க போகிறாங்க, ஏற்றுக்க போகிறாங்க, அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, மற்ற யாரும் அதை காதலே வாங்க மாட்டாங்க, என்னை அடிப்பாங்க, என்னை ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னா பாருங்களேன், நான் நேராக நிற்கணும், முதுகு வளையக்கூடாது, நிற்கணும், நேராக நடக்கணும், அந்த மாதிரி ஒரு பயிற்சி கொடுத்தாங்க எங்கள் வீட்டில் எங்கள் மாமா வச்சு. அதை பற்றி கூட எனக்கு கவலை இல்லை. அவங்க இப்படி போனதுக்கப்புறம் பழைய மாதிரி நான் ஆகிடுவேன். அவங்களாம் இல்லாத நேரம் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். உங்களை ஏதாவது அடி அந்த மாதிரி ஏதாவது துன்புறுத்தி பண்ணாங்க வலுக்கட்டாக? அதாவது எப்படி சொல்கிறது, நான் பொதுவாகவே திருநங்கைகள் வந்துட்டு பெண் மாதிரி நடக்கிறது பேசுகிறது தான் ஆரம்பம். ஆரம்ப காலத்தில் எனக்கு ஒரு தெரிஞ்ச நினைவு தெரிஞ்சு 8-10 வயசு இருக்கும். என்னுடைய மாமா அம்மாவுடைய தம்பி வந்துட்டு செக்யூரிட்டி ஆஃபீஸர், செக்யூரிட்டி பீரோன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வச்சு நடத்திருந்தார். அவங்கக்கிட்ட லத்தியெலாம் இருக்கும், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யூஸ் பண்ண லத்தியெலாம் இருக்கும். அதை வந்து என் கழுத்தில் இப்படி நேராக வச்சுட்டு அப்படி கழுத்தை மட்டும் தூக்குவாங்க. தூக்கு 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 நான் என்ன பண்ண முடியும், தூக்கு தூக்கு முதுகு என்னாகும், நேராக வரும், அப்படி எடுத்துருவாங்க. நீ குனியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்கும், நான் அப்படியே கொஞ்ச நேரம் நின்றுட்டே இருப்பேன், அப்புறம் தானாக குனிய நிற்க, நேராக நிற்கணும், வீரமாக நிற்கணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு வந்துட்டு சரி, நம்ம ஏன் நம்ம கரெக்டாக தானே இருக்கிறோம், இவங்கே நம்மளை வேறு மாதிரி பண்ணுறாங்கன்ற மாதிரி தோணும். எங்கள் மாமா பார்த்தா கை கால்லாம் உதறும். ஒரு மார்கழி மாதம் இந்த மாதிரி நேரங்களில் எங்கள் சித்திங்களோடு தான் நான் இருப்பேன். அப்போது எங்கள் மாமா வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். ஏன் இருக்கக்கூடாது, நான் யார் கூட இருக்கணும், பசங்க கூட போயிருந்தால் அங்கே வந்துட்டு அவங்க நம்மளை புரிஞ்சிக்கல, கிண்டல் கேலியாக இருக்குது. சித்திங்களோட போயிருந்தால் மாமா சத்தம் போடுறாரு, எங்கள் அண்ணனும் திட்டுவான். எங்கள் அண்ணனும் வந்துட்டு நான் வெளியே வந்தாலே திட்டுவான், நீ ஏன் வெளியே வர உள்ளே போகன்னு சொல்லுவான். ஏன்னா வெளியே வந்தால் நடப்பேன்ல, நடக்கும்போது மற்ற பசங்க பார்த்து என்ன சொல்லுவாங்கல்ல, அதுவும் அவன் காதில் விழுந்துடும். அதனால் அந்த மாதிரி ஒரு பால்ய பருவம் வந்துட்டு கொடுமையாக தான் போச்சு. 17 வயசு இருக்கும் எனக்கு. அப்போ தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்ன். அப்போ நான் வந்துட்டு எய்ட்ஸ் ஏரிமலைன்னு ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அதில் வந்து ஒரு வாரத்தில் வந்து பாலியல் தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு எப்படி எச்ஐவி வரும் இந்த மாதிரிலாம் இருந்தது. ஒரு வாரத்தில் வந்து ஓரின உறவு கொள்ளக்கூடியவங்களுக்கு எந்த வகையில் எச்ஐவி வரும்னு இருந்துச்சு. அப்போ அவங்க சொல்லியிருக்கும் போது ஓரின உறவு கொள்ளக்கூடியவங்க வந்து ஒரு ஆண் இன்னொரு ஆணை விரும்புவாங்கன்னு இருந்துச்சு. நான் ஃபிசிக்கலி ஆணாக தானே நம்ம இருந்தேன், நான் இருந்தேன். அப்போ எனக்கு என்ன தோணுச்சு, அப்போ இதுதான் நம்ம வந்து ஓரின உறவு கொள்ளக்கூடிய ஒரு ஹோமோசெக்ஷுவல் அப்போ சொல்லக்கூடிய வார்த்தை சொல்லிவிட்டு அந்த ஆர்டிக்கலில் கீழே ஒரு நம்பர் இருக்குது, டாக்டர் சுனிதி சாலமன் சொல்லிட்டு அந்த நம்பரை எடுத்துக்கிட்டு, அந்த நம்பர் இல்லை சாரி, ஜிஹெச்சில் ஒரு இடத்துல அவங்கள பார்க்க முடியும்னு இருந்துச்சு. அங்கே போய் நான் அவங்கள பார்க்குறேன். அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, நீ வந்து ஹோமோசெக்ஷுவல் கிடையாது, உன்னோட பிஹேவியரே சேஞ்சாக இருக்குது, நீ வந்துட்டு அலின்னு சொல்லுவாங்க, அதுதான் நீ, நான் வந்து உன்னை நல்ல ஆள்கிட்ட அனுப்புகிறேன்னு சொல்லி டாக்டர் சுனில் மேனகிட்ட அனுப்பினாங்க, சகோதரனுடைய டைரக்டர். அவர் தான் நான் பார்த்த ஃபஸ்ட்டு ஒரு கேமன். அவரை பார்க்கும்போதே எனக்கு சந்தோஷமே வந்துச்சு. ஓ, உலகத்தில் நம்மளை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நம்மளை மாதிரி பிஹேவியர் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதிலேருந்து என்னோடய லைஃப் டேர்ன் ஆச்சு. ஸோ எனக்கு அது ஒரு டேர்னிங் பாயிண்ட், சகோதரனை மீட் பண்ணது, சகோதரன் நிறுவனத்தில் சுனிலை மீட் பண்ணது. அவர் வந்துட்டு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு உண்டான ஒரு ஆராய்ச்சியை பண்ணிகிட்டு இருந்தார். அதில் நான் ஒரு துணை ஆராய்ச்சியாளர், அசிஸ்டன்ட் ரிசர்ச்சராக நான் ஜாயின் பண்ணேன். அதுதான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. அப்போ தான் என் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண ஆரம்பித்தேன். என்னுடைய அந்த கொஞ்சம் வளர வளர என்னாச்சுன்னா, என் மீடியா நிறைய நான் பேச ஆரம்பித்தேன். நான் ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன். அந்த காலத்தில் வந்துட்டு 20 இயர்ஸ் பேக்கில் கதை இல்லை நிஜம்னு ஒரு நிகழ்ச்சியெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஷோ, இந்த லக்ஷ்மி பண்ணியிருப்பாங்க, லக்ஷ்மி அம்மா, அந்த ஷோலலாம் நான் பேசியிருக்கேன். அப்போ வந்து என்னை எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் 2013 வந்து விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராம், நியானா ஷோ, ஒரு பக்கம் வந்துட்டு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், ஒரு பக்கம் வந்துட்டு பப்ளிக் வர்சஸ் ட்ரான்ஸ் உமன் சொல்லிட்டு அந்த ஷோ வந்துச்சு. அது பெரிய அளவில் ரீச் ஆச்சு. அதில் நான் பெஸ்ட் ஸ்பீக்கர் அவார்டு வாங்கியிருந்தேன். அந்த ஷோ எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாது. அதுக்கப்புறம் என்ன அது போச்சு, எங்கள் வீட்டிலலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் தம்பிலாம், நீங்கள் அவங்க தம்பியா, உங்க அவங்களுடைய அண்ணன் தான் நீங்களா, இப்படி மாதிரி சொல்லி அவங்கள அறிமுகப்படுத்த வேண்டியதாக இருக்குது.
விஜய் டிவியில் நான் ஒரு மூணு நாலு ஷோஸ் அட்டன் பண்ணேன். எல்லாமே நீயான ஷோ தான். ஃபஸ்ட் டைம் வந்து முகம்ல ஒரு தலைப்பில் நான் பேசினேன் 2013. அப்போ நான் போயிருக்கும் எல்லோரும் என்ன வந்துட்டு ஒரு விமன் நினச்சிட்டு இருந்தாங்க. என் பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்துட்டு என்கிட்ட, அக்கா அக்கா கோபிநாத் எப்போ வருவார், வரும்போதம்மா வருவார், இல்லை நான் அவரை பார்க்கணும், அவர் கூட ஃபோட்டோ எடுக்க தான் வந்திருக்கேன். சொல்லிச்சு ஓகே சரி, உன்னோட விருப்பாது. அவர் வந்தார், எல்லாருமே அவரோட ஃபோட்டோ எடுத்தாங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. நான் எடுக்கலை, ஃபோட்டோ எடுக்கலை. என்னோட நோக்கம் அது இல்லை. என் மனசில் எவ்வளோ வலி இருக்குது, என் உடம்புல எவ்வளோ காயம் இருக்குது, அதை வந்து என்னுடைய மக்களுக்காக நான் பேச வந்திருக்கேன். அவரோட ஃபோட்டோ எடுக்க நான் போகலையே, அதனால் நான் அமைதியாக இருந்தேன். அவரும் என்னை பார்த்துட்டு ஒன்றும் சொல்லலை. நான் பேசும்போது தான் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு நான் ட்ரான்ஸ் உமன் சொல்லிட்டு. அப்போ எல்லாருக்கும் என்னை எல்லோரும் பக்கத்தில் இருக்க பொண்ணுலாம் முழிக்குது, ஐயோ இவ்வளோ இவங்க தான் உட்காந்துருந்தாங்களா, இந்த அம்மா கூட தான் பேசணுமான்னு சொல்லிட்டு நான் கிளியர் கட்டாக நான் பேசிகிட்டே இருந்தேன். சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் என் மனசில் மட்டும் ஒன்று இருந்தது, நம்ம சொல்கிறது நம்ம சமுதாயத்தின் சார்பாக, இண்டிவிஜுவல் கிடையாதுன்னு சொல்லிட்டு. அன்றைக்கி நான் வந்து பெஸ்ட் ஸ்பீக்கர் ஆவார்னு ஒரு டிவி வாங்கினேன், செவத்தில் மாற்ற டிவி. ரொம்ப சந்தோஷம். டிவி வாங்கின உடனே அந்த நீயான ஷோவுடைய ஒரு முறை இருக்குது, அந்த பெஸ்ட் ஸ்பீக்கர் வந்துட்டு ஆங்கரோட ஃபோட்டோ எடுக்கணும். அப்போ நம்ம எடுத்தேன், அது ஒரு சந்தோஷம் இல்லை. நான் ஒரு தடவை காணாத போயிட்டேன் இல்லை, எங்கள் வீட்டை அப்படி வெளியில் போயிருக்கும் போது அந்த தெருவில் இருக்கிறவங்களாம் சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மா கிட்ட, இனிமேல் தேடாதீங்க உங்கள் பிள்ளைய, அப்படி இருந்தால் மெரினா பீச்சு பக்கம் ஏதாவது தப்பு வேலை பண்ணோம், இல்லை மும்பை டெல்லி எங்கன்னா போயிருக்கோம், விட்டுடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அக்கம் பக்கம் வந்து தவறாக சித்தரித்து ஃபேமிலி கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் ஷேர் பண்ணுமா, நான் அழுதுட்டேன். அது வந்துட்டு எல்லாருமே கொஞ்சம் உருக்கமாக நினச்சாங்க, அந்த ஒரு வார்த்தையை எவ்வளோ மனசு காயம் இருந்தால் அழுதுருப்பாங்கன்னு சொல்லிட்டு. பொண்ணாக மாறுறதுக்கான என்ன மாதிரி முயற்சிகள்லாம் எடுத்தீங்க, அந்த அறுவை சிகிச்சை அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்களே, அப்புறம் உணவுகள் பற்றி பேசுனீங்க, அதெல்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஆப்ரேஷன்ஸ்ன்னு சொல்லும் போது மூணு விஷயங்களை வந்துட்டு திருநங்கைகள் முக்கியமாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஃபேஸு, செகண்ட் வந்து அண்டர்ஹான் சர்ஜரி, அறுவை சிகிச்சை முறை, நம்மளுடைய உறுப்பு அகற்றம். தேர்டு வந்துட்டு மார்பக அறுவை சிகிச்சை. இந்த மூணு சிகிச்சை பண்ணும்போது தான் திருநங்கையை வந்துட்டு முழுசாக மாற முடியும். அது இல்லைன்னா நம்ம வந்து பிசிக்கலாக மாற முடியாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, முதல்ல வந்துட்டு லேசர் ட்ரீட்மெண்ட். முதல்ல முத காலத்தில் நான் வந்துட்டு சின்ன வயசாக இருக்கும்போது பிளக்கர் தான், அந்த வி ஷேப்பில் இருக்கும், அந்த வீல ஷேப்பில் வந்துட்டு இப்படி ஒரு ஒரு ஹேராக எடுக்கிறது தான் மெத்தடாக இருந்துச்சு. அது ரொம்ப பெயினாக இருக்கும், திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் லேசர் ட்ரீட்மெண்ட் வந்துச்சு. லேசர் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு சிட்டிங்க்கு 3000-4000 சொல்லிட்டு ஒரு 7-8 சிட்டிங்ஸ் பண்ணால் கொஞ்சம் ஷைன் ஆகிடும், ஹேர் திருப்பி வராது. அது ஒன்று முடித்தேன். செகண்ட் வந்து அண்டர்ஹான் சர்ஜரி, என்னுடைய உறுப்பை வந்து மாற்றக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சை. இப்போ வந்து எஸ்ஆர்எஸ் இருக்குது, செக்ஷுவல் ரீஅசைன்மெண்ட் சர்ஜரி இருக்குது. என்னுடைய பிரிவில் அது கிடையாது, அது வந்து முழுக்கை பானுறுப்பு விதைப்பைகள் இருக்க அது மொத்தத்தையும் கட் பண்ணி எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கப்புறம் இந்த ஆணுறுப்போட முனையில் இருக்கிற யூரின் போகக்கூடிய இடம் இது தானே இங்கே இருக்கும், அது அவ்வளோதான், அந்த யூரின் போகக்கூடிய வழி தான், அந்த ஒரு பேசேஜ் தான் இருக்கும். இப்போ வந்துட்டு அப்படி கிடையாது, மொத்தமாகவே பெண்ணுறுப்பு கூடி பெண்ணுறுப்பு மாதிரியான ஒரு தோற்றத்தையும் அது எப்படி சொல்கிறது இன்டர்கோர்ஸ் மெத்தடோடு கொண்டு வந்துடுறாங்க. கர்ப்பை பை மட்டும்தான் இப்போதைக்கு இல்லை, அப்போதைக்கு மொத்தம் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகிடும், ஒட்டு மொத்தமாக நமக்கு வந்துட்டு ஆணுக்கு உண்டான அடையாளம் நம்ம உடம்பில் இல்லைங்கிற ஒரு மகிழ்ச்சி வந்துடுது. அந்த அறுவை சிகிச்சை நான் பண்ணியிருக்கேன். தேர்ட் ஒன்று வந்துட்டு சிலிக்கான் இம்ப்ளான்டேஷன். என்னோடய சின்ன வயசில் இப்போல்லாம் நீங்களாம் லக்கி, இப்போ இருக்கக்கூடிய திருநங்கைகள்லாம் லக்கி. சின்ன வயசில் நாங்களாம் வந்துட்டு மாலாடி கர்ப்பத்தடை மாத்திரை இருக்குல்ல, ஓவரால் சொல்லிட்டு ஒரு மாத்திரை இருக்கும், அதில் ஓவரால் ஜி இருக்கும், ஓவரால் எல் இருக்கும். இதெல்லாம் டாக்டருடைய பரிந்துரை இல்லாமல்? அதெல்லாம் கிடையாது, எனக்கு வந்து யார் சொல்லி கொடுத்தாங்களோ இன்னொருத்தருனிங்க அவங்க தான் டாக்டர். நான் இன்னொருத்தருக்கு சொன்னால் அவளுக்கு நான் டாக்டர், ஏய் இது போடுறி, இது போட்டால் மார்பகம் கொஞ்சம் எடுப்பாக வரும் சொல்லி கொடுத்துருவோம். அதோடய சைட் எஃபெக்ட்ஸ் பற்றி தெரியாது, ஏன்னா எப்படியும் நம்ம வந்து பெண்ணாக தெரியணும், அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கும். அந்த கர்ப்பத்தடை மாத்திரைகளை போடும்போது மார்பகம் வந்துட்டு ஒரு 10% கொஞ்சம் எடுப்பாக இருக்கும், அது வந்து தவறு, அது உடம்பு கெடுதலானது. அதை போட ஆரம்பித்தாங்க, நான் கொஞ்ச நாள் போட்டேன், என்னோடய உடம்புல சில மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிச்சு, எனக்கு பயம் வந்துருச்சு ஏதாவது பிரச்சனை வந்துடப்போகுதுன்னு சொல்லிட்டு. என்னை தம்பி இறந்தான்னு சொன்னேன், கிட்னி ஃபெயிலியர் தான் இருந்தான், அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் ரிலேட்டடாக தெரியும், மெடிசன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணால் ப்ராப்ளம் வந்து நான் அதை நிறுத்திட்டேன். நீங்கள் சர்ஜரிங் பண்ணும் போதுங்கம்மா இங்கே சென்னையில் தான் பண்ணீங்களா, இல்லை அது என்ன மாதிரி யார் பார்த்துக்கிட்டெல்லாம் இருந்தால் உங்களுக்கு எப்படி அது தெரியும், இப்படி தான் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது இல்லை, யார் உங்களை பார்த்துக்கிட்டா? அதை சர்ஜரி பண்ணும்போது நான் தான் ஃபேமிலியை விட்டு போயாச்சு இல்லையா, இந்த நான் சொன்ன பாருங்கள் பில்கேட்ஸ் ஃபவுண்டேஷனை வேலை செய்கிறது, அதுக்கப்புறம் சகோதரனுக்குள்ளே நான் நுழைஞ்சது, அதுக்கு இடைப்பட்ட காலம் தான் என்னோடய சர்ஜரி. 1999-2000 இந்த மாதிரி பீரியடில் தான் என்னோடய சர்ஜரியில் நடந்தது. அப்போ வந்துட்டு சென்னையில் யாரும் ஆப்ரேஷன் பண்ணலை, அண்டர்ஹான் சர்ஜரி வந்துட்டு சென்னையில் யாருமே பண்ணலை.
ஈவன் தமிழ்நாட்டில் கூட ஒரே இடம் திண்டுக்கல் மட்டும்தான் பண்ணுவாங்க. நான் எங்கே பண்ணேன்னா ஆந்திராவில் கடப்பான ஒரு இடம் இருக்கும், அங்கே தான் நான் போய் பண்ணேன். அங்கே தான் எனக்கு கூட இருக்கிற மற்ற திருநங்கைகள் கூட்டிகிட்டு போனாங்க, பயந்து தான் கூப்பிட்டு போனாங்க. என் வீட்டில் என்ன பிரச்சனை வருமோன்னு பயந்து தான் கூப்பிட்டு போனாங்க. அங்கே போயிட்டு நான் வந்து மயக்க நிலையில் பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சை. அது நிறைய பேர் வந்து நம்மளை கேட்பாங்க, நீங்கள் ஆணாவே இருந்திருக்கலாம்ல, ஏன் இந்த மாதிரி மாறி இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? இல்லை, நானும் அவரை போயிட்டு நீங்கள் பெண்ணாகவே இருக்கலாம்னா சொல்ல முடியும். அவரும் அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறார், நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறேன். என் மனசில் தோணக்கூடியதுக்கு படி தான் நான் வாழ முடியும். எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் நான் சாப்பிட முடியும். எனக்கு திணிக்கிறதுக்கோ அவருக்கு உரிமை இல்லை, அவங்களுக்கு திணிக்க எனக்கு உரிமை கிடையாது. என்னோடய வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு போகிறேன். நான் ஆனால் வேஷம் போட்டு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணனா அது பாவம். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய விவாகரத்துக்குள் உள்ள போய் பார்த்தா அதில் வந்து செக்ஷுவல் விஷயமும் ஒன்று இருக்குது. என்னால் ஒரு பெண்ணோட வாழ முடியாது, ஒரு பெண்ணை வந்து நான் மனைவியாக ஏற்று வாழக்கூடிய அளவுக்கு என் மனநிலை இல்லை. அப்போ நான் எப்படி போய் ஒரு ஆணாக வாழ முடியும்? நான் திருநங்கையாக பிறந்திருக்கேன். சர்வசாதாரணமாக சிவனும் சக்தியும் சேர்ந்தது தானே சிவசக்தின்னு சொல்லிக்கிறோம். இதுவரைக்கும் நாமக்கல்ல அர்த்தநாதீஸ்வரன் கூவாகம் திருவிழாவை பார்த்து வளர்ந்தவங்க தானே. அப்போ எங்களை மட்டும் நீங்கள் வந்துட்டு கம்பல்லாக ஆணாக மாறணும்னு ஏன் சொல்லணும்? அது முடியாது. கடினமான சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப எமோஷ்னலாக இந்த விஷயந்தான் என்ன ரொம்ப ரொம்ப என் மனசை பாதிச்சது அப்படின்னு உங்களுக்கு எந்த விஷயம்? நான் ஒரு நிறுவனத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வேலை செய்கிறேன். சகோதரன் கிடையாது, அதுக்கு அடுத்து ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். அப்போது 10 வருஷமாக நான் வேலை செய்கிறேன். என்னுடைய அப்பா இறந்துட்டார், நான் வந்துட்டு எங்கள் அப்பாவோடைய டெத்தில் இருக்கிறேன். என் கூட வேலை செஞ்சு யாருமே வரல. அதை ஒரு சின்ன விஷயமாக பார்க்குறவங்களுக்கு தோணும், ஆனால் எல்லாருமே சென்னையில் இருக்காங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு அடே இவங்க பதனே, அது எனக்கு ஒரு வழியாக இருந்தது. சுற்றி இருக்கவங்க எல்லோரும் கேட்குறாங்க, ஏன் உன் கூட இருக்கவங்க யாருமே வரல, உன் கூட வேலை செஞ்சு யாருமே வரலன்னு சொல்லிட்டு. அப்போ நான் நினச்சேன், ஓ இதுதான் நம்ம ஜெண்டருக்கு இவங்க கொடுக்குற மரியாதை, நம்ம வேலை தான் செஞ்சுருக்குறோம், இவங்க மனசில் இல்லைங்கிற எண்ணம் தோணுச்சு. நான் ஆனால் எனக்கான ஒரு விஷயம் இருக்குது, எங்கேயும் ஸ்ட்ரக்காக நின்றுட மாட்டேன். வரலன்னா போ, நீ வானான்னு சொல்கிறியா போ, நான் ஃப்ரீயாக உட்காந்துக்கிறேன். பஸ்ஸில் நீ பக்கத்தில் உட்காந்துல போ, நான் காலை மடக்கி உட்காந்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபீலோடு இருந்ததால எனக்கு அது பிரச்சனையே இல்லை. இந்த மாதிரி மதிக்காத எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்த இடத்துலேருந்து எல்லாரையும் தாண்டியும் கூட நீங்கள் வந்து ஒரு கலைமாமணி வாங்கியிருக்கிறீங்க. ஸோ அது எப்படி எல்லாரையும் மதிக்க வச்சுருக்கீங்க அதை வாங்கி? அது எப்படி அந்த தருணம் எப்படி இருந்தது? உண்மை நான் வந்து கலைமாமணி வாங்கணுங்கிறதுக்காக நிச்சயமாக நான் உழைக்கலை. எனக்கு வந்து உழைப்பு மேலே நம்பிக்கை இருக்குது. என்னுடைய நம்பரில் நீங்கள் போனீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸில் அதான் இருக்கும், உண்மை உயர்வு உழைப்புன்னு தான் இருக்கும். அதை நான் மாற்றவே இல்லை. நம்ம உழைச்சிட்ருக்குறோம், ஏதாவது ஒரு பலன் நிச்சயமாக இருக்கும். நம்ம இல்லைனாலும் நம்மளை பற்றி பேசுவாங்க எல்லாரும்ங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அது கலைமாமணி ரூபத்தில் பேச வச்சுருக்காங்க. நிறைய கலை நிகழ்ச்சிகளை நான் பண்ணுவேன் திருநங்கைகள் மத்தியில். நான் சொன்னேன் இல்லையா, அட்வொகசி எல்லாரையும் பற்றி புரிதல் கூட்டங்கள் நிறைய நடத்தினேன். ஒரு பக்கம் திருநங்கை கலைஞர்கள் ஒரு 200 பேர் இருக்காங்க தமிழகத்தில். அவங்க எல்லோரும் ஒருங்கிணைச்சு ஒரே பாக்ஸ்க்குள்ளே நான் வச்சுருக்கேன். அதில் ஆடுறவங்க, பாடக்கூடியவங்க, கிராமிய கலைஞர்கள், ஃபேஷன் பரேட் நடத்தக்கூடியவங்க, இப்போ எல்லோரும் இருப்பாங்க. அப்போ நான் வந்துட்டு ஒரு நிகழ்ச்சி பண்ணுறேன்னு சொன்னால் ஒரு 3 to 4 மாதம் டைம் எடுத்துப்பேன் சகோதரனோடு சேர்ந்து பண்ணும்போது. அந்த முதல் நாள்லேருந்து நம் ஸ்டேஜ் ஏறுற வரைக்கும் என்னெல்லாம் நடந்தது, யாரெல்லாம் வரப்போகிறாங்க எல்லாம் எனக்கு தெரியும். அதனால் கடந்த ஒரு 20 வருஷமாக நான் தான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினேன். யார் மேலே வந்தாலும் அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு வந்துட்டு கூப்பிட்டு எனக்கு தெரியும் அவங்கள எங்கே பார்த்தோம், என்ன எப்படி அவங்கள அப்ரோச் பண்ணணும். அப்படி தொகுத்து வழங்க 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 எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. நான் தொகுத்து வழங்குறேன், அதுக்காகவே ஒரு கூட்டம் வந்து உட்காந்துருக்கோம் பார்க்குறதுக்கு நிகழ்ச்சியை. ஸோ அப்போ வந்துட்டு இதை வந்து அரசாங்கமும் பார்த்துருக்கு. அரசாங்கத்துலேருந்து அதிகாரிகளை கூப்பிடுவோம், மினிஸ்டர்ஸை கூப்பிடுவோம், மன்றங்கள்லேருந்து கூப்பிடுவோம், கார்பரேட் லைன் ரொட்டேரியன்ஸ் எல்லா ஆட்களும் வருவாங்க. அப்படி பார்த்து தான் எனக்கு 2015 இந்த கலைமாமணி விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்காங்க. எனக்கு காட் கிஃப்ட் என்னென்னா அப்போ இருந்த சிஎம் கிரேட் ஜெயலலிதா அம்மா, அந்த அம்மாவோடய சைன் தான் வந்துட்டு அப்போ கொடுத்துருந்துருக்காங்க. 2019 அது எனக்கு அது கிடச்சிது. அதில் இன்னொரு பெருமை என்னென்னா, எங்கேருந்து என்னை விரட்டப்பட்டாங்களோ தண்டையார்பேட்டை, தண்டையார்பேட்டை முழுக்க என்னோடய கலைமாமணி போஸ்டர் ஒட்டி பசங்கள்லாம் கொண்டாடினாங்க. ஸோ பாலியல் தொழிலில் வந்து திருநங்கைகளுக்கு வந்து நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து உங்களோட கண்ணோட்டமாக என்ன எப்படி நீங்கள் பார்ப்பீங்க அதை? பாலியல் தொழில் சொல்லும்போது அது ஒன்றும் இன்றைக்கி நேற்று வந்தது இல்லை. திருநங்கைகள் வந்துட்டு மனதளவில் வந்து ஒரு வெறுப்போடு தான் இருக்காங்க. நீ என்ன கௌரவமாக வாழ்ந்து என்ன பண்ணிட போகிறோம், குடும்பமே நம்மளை வெளியே விரட்டி விட்டுடுச்சு, அண்ணன் தம்பி வேண்டான்னு சொல்லிட்டான், ஒரு காதலன்கிற பேரில் ஒருத்தன் வரான், அவன் வந்து பைக்கு மொபைலு
எவ்வளோ பண சுருட்ட முழுமை சுருட்டிட்டு இன்னொரு பொண்ணோட ஓடிடுறான். எங்கே திரும்பினாலும் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய இந்த பிறவி கௌரவமாக தான் வாழணுமா? ஏன் அவன் எப்படி தான் வாழ்ந்தா என்ன? அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவன் மனசில் வருது. நான் அதை சரின்னு சொல்ல மாட்டேன், அவங்க மனசில் அப்படி வருது. என்ன கௌரவமாக வாழ்ந்து என்ன பண்ணிட போகிறாங்க நமக்கு, அப்படி ஒரு எண்ணம் வந்துடுது. அதனால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும். நீங்கள் வந்துட்டு குடும்பத்தை விட்டு வெளியே விரட்டுறதால் தான் அந்த குழந்தை வயிற்றுக்காக போயிட்டு ஒரு இருட்டிலையோ ஒரு புதர்லையோ போய் நின்று செய்யக்கூடாத ஒரு வேலையை செஞ்சு சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டார். அப்போ தவறு வந்துட்டு பாலியல் செய்யக்கூடிய பாலியல் தொழில் செய்யக்கூடிய திருநங்கை மேலே இல்லை, அவங்க பேரண்ட்டு. ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய கவர்மெண்ட், ஐ மீன் ஒரு 20 வருஷமாகவே திருநங்கைகள் சம்பந்தமாக நிறைய சேவைகளை கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் பாலியல் தொழில் செய்யக்கூடிய திருநங்கைகளுடைய மாற்றமும் குறைஞ்சிக்கிட்டே வருது. மாற்றத்தை நம்ம கவனிச்சுட்டு வரோம். இன்னும் ஒரு சில வருஷங்களில் இன்னும் எண்ணிக்கை குறையலாம், சுய தொழிலுக்கோ வேறு வேலைகளுக்கோ மாறலாங்கிறது என்னுடைய எண்ணம். அதையும் நான் பார்த்துட்டு தான் உயிரை விடுவேன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் சொல்லிட்டு வந்துருந்தீங்க. ஸோ உங்களோட காதல் பற்றி, காதல் திருமணம் அந்த மாதிரி ஏதாவது ஆயிருக்கா? திருமணம் ஆகலை, காதல் இருந்தது. காதல் தான் அதான் தெரியுமே, ஏமாற்றிடுவாங்கன்னு தெரியும். எவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ்லாம் விட்டுட்டு டிவர்ஸ் பண்ணி போயிட்டாங்க. நம்ம வந்து பெண்ணும் இல்லை, திருநங்கை. நம்ம கூட ஒரு ஆடவன் வந்துட்டு பழகிறான்னு சொன்னால் அது உண்மை இல்லை. ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தர், இன்னொருத்தர்கிட்ட இன்னொருத்தர் போகிறது உண்மையே சுத்தமாக இல்லை. என்னோடய சின்ன வயசில் லவ் இருந்துச்சு, ஆனால் அந்த லவ் கொஞ்ச நாள்லேயே தெரிஞ்சு போச்சு. அது போய் அது ரொம்ப நாள் கூட இல்லை, ஒரு 4-5 மாதம்தான் இருந்தது. அவன் தான் நம்மளோட ஹஸ்பண்ட், அவங்க கூட தான் நம்ம வந்து வாழப்போகிறோம், நம்ம வீட்டில் வந்து பொண்ணு கேட்பான், அந்த மாதிரிலாம் கூட நான் யோசித்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் ஒரு கேவலமானவன். அவன் ஏதோ எதிர்பார்த்து ஒன்று ஒரு சில விஷயங்களை எதிர்பார்த்து என்கிட்ட பழகியிருக்கான். ரெண்டாவது நான் எதை காசு கொடுப்பேன்னு பழகியிருக்கிறான். அது எப்படி உண்மையாக இருக்கா தூக்கி எறிஞ்சிட்டு. அதுலேருந்து இன்றைக்கி இருக்க காதல்னா காதல் ஓரமாக மூட்டை கட்டி வச்சுட்டிங்க. பார்க்குற நேரத்தை தோணும் ஸ்மார்ட்டாக இருக்காங்களே, நமக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்படி இப்படி இருந்தால் பிடிக்கும். எனக்கு பார்த்திபனை பிடிக்கும், நடிகர் பார்த்திபன் இருக்கார்ல, அவருடைய புதிய பாதையை படத்தை பார்க்கும்போது நான் என் ஒரு சீதா மாதிரி உணர்வேன். என்னுடைய டேஸ்ட் அவர், அவரோட அழகை பார்த்து எனக்கு பிடிக்கும். ஒரு பழைய நடிகர் சரண்ராஜ் போலீஸ் ட்ரெஸ்ஸில் வருவார், உனக்கு தெரியுமான்னு தெரியல, சின்ன பொண்ணு நீங்கள், அவரெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியான ஆட்களை எங்கன்னா பார்த்தா பிடிக்கும். அந்த பார்க்கும்போது அழகாக இருக்காரு, அதோடு சரி, அதை தாண்டி வர்றது தோணாது. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம், கரூர் இஷ்யூஸ் ஆகட்டும், இந்த கோயம்புத்தூர் இஷ்யூஸ் ஆகட்டும், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எழுதி வச்சுட்டு இறந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்துட்டு நம்ம வந்து திருநங்கையாக இருக்கிறதுனால எவ்வளோ நிறைய தாண்டி வந்துட்டோம். ஸோ அவங்களுக்கு வந்து புதுசாக ஒரு சட்டம் கண்டிப்பாக வந்து வேணும். நிச்சயமாக பாலியல் துஷ்பிரயோகம் வந்துட்டு பெண்களுக்கு மட்டும்தான் நடக்குதுன்னு புரிஞ்சிக்கக்கூடாது. நம்மளை மாதிரியான திருநங்கை குழந்தைங்களுக்கும் அதிகமாக நடக்குது. ஏன்னா ஒரு சந்தேகம் இல்லை, ஒரு சின்ன குழந்தைய வந்துட்டு ஒரு பையன் கைப்பிடிச்சி எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறோன்னா எல்லோரும் சந்தேகமாக பார்ப்பாங்க. நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகும்போது யாருக்கும் சந்தேகம் வராதுல்ல, அதனால் என்ன பண்ணுறாங்க, பையன் பையன் விளையாடிட்டு இருக்கான்னு விட்டுறாங்க. எங்கேயுமே நம்ம வந்து நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையை சொல்ல முடியல, நமக்கு நடக்கக்கூடிய பாலியல் துன்புறுத்தலை சொல்ல முடியல. அப்படி சொன்னாலும் அதை யாரும் பெருசாக எடுத்துக்கல, அப்படி இருக்கக்கூடாது. இதனால் வந்து நம்ம உடல் அளவில் நோய் வந்துடலாம், மனசளவில் இதனால் பாதிக்கலாம், கல்வி இதனால தான் போயிடுது. ஸோ இந்த எஜுகேஷன் பாதிக்குதுன்னு சொன்னால் நமக்கு முதல்ல இதுதான் காரணம். அப்போ எஜுகேஷன் பாதிக்காத அளவுக்கு கவர்மெண்ட்டும் சரி, குடும்பங்களும் சரி, நமக்கு இந்த மாதிரியான உதவிகளும் செய்யணும். எப்படி குட் டச் பேட் டச்சை வந்துட்டு ஒரு பெண் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களோ, நம்மளை மாதிரி திருநர் குழந்தைங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கணும். அதை வந்து அப்படியே தான் நம்ம குழந்தை பிஹேவியர்லி ஒரு மாதிரி பெண் மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் யாராக மிஸ்யூஸ் பண்ணுவாங்களோங்கிற ஒரு எண்ணம் பேரண்ட்ஸ்க்கும் வரணும், டீச்சருக்கும் வரணும். திரைப்படங்களில் வந்துட்டு திருநங்கைகளை பற்றி என்ன மாதிரி காட்டுறாங்க? ஸோ முதல்லலாம் வந்துட்டு இந்த கைத்தட்டுற மாதிரியான சீன்ஸு அந்த மாதிரிலாம் காட்டிட்டு திருநங்கைகளை பற்றி தவறாக வந்து மக்கள்கிட்ட இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த காஞ்சனா படம் வந்துட்டு திருநங்கைகளை பற்றி நல்ல புரிதலை ஏற்படுத்தி அது உடைச்சிது. அதுக்கப்புறமா நீங்கள் இன்னும் திருநங்கைகளை பற்றி திரைப்படங்களை எப்படி காட்டணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பம்பாய், காஞ்சனா, இந்த ரெண்டு படம் வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. பம்பாயில் அப்படி தான் ஒரே ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்துருப்பார், மத ரீதியான ஒரு பிரச்சனையில் குழந்தைங்களை காப்பாற்றுறது ஒரு திருநங்கையாக காமிச்சிருப்பார் மணிரத்னம் சார். அது சூப்பராக இருக்கும், அது நல்ல ஒரு அவேர்னஸ் கொடுத்துருச்சு. அடுத்து காஞ்சனா உலகத்துக்கே தெரியும், அது ஒரு பெரிய அளவில் நல்ல புரிதலை காமிச்சது. நான் என்ன நினைக்கிறேன்னா திருநங்கைகளை வந்துட்டு
பற்றி காமிக்கும் போது அதை சினிமா காட்சிகளாக மட்டும் நினைக்காமல் இது ஒரு வாழ்க்கை பிரச்சனை, மனிதர்களில் வந்துட்டு பின்தங்கியவர்களை பற்றின பிரச்சனைங்கிறது டைரக்டர்ஸ் மனசில் வச்சுக்கணும். அதனால் சூப்பர் டீலக்ஸ் மாதிரியான படங்கள் வந்துட்டு இனிமேல் வரக்கூடாது, ரொம்ப கேவலமான காட்சிகளை காமிச்சிட்டாங்க. புரிதல் இல்லைன்னா எங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஆக்டிவிஸ்ட்கிட்ட கூட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க, படைக்கு நல்லபடியாக காமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சொன்ன மாதிரி. அதே ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் திரைப்படங்கள் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் திரை நட்சத்திரங்கள் நிறைய பேர் வந்து திருநங்கைகளுக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க, சப்போர்ட்டராக இருக்காங்க. ஈவனில் நடிகர் லாரன்ஸ் சாராக இருக்கட்டும், விஜய் சேதுபதி, ஸ்னேகா மேடம் சேலமில் நடந்த ஒரு விழாவில் திருநங்கைகளுக்காக இங்கேருந்து அவங்க வந்து குரல் கொடுத்துட்டு வராங்க. ஷகிலா மேடம் ஒரு திருநங்கை வளர்த்துருக்காங்க, வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க. நிறைய அம்பிகா ராதா இவங்க எல்லாம் வந்து திருநங்கைகளை நிறைய குரல் கொடுக்கக்கூடியவங்க. அனுராதா ஸ்ரீராம் மேடம் வந்துட்டு ஒரு ஆல்பமே பண்ணியிருக்காங்க திருநங்கைகளுக்காக. நிறைய பேர் வந்துட்டு திருநங்கைகள் மத்தியில் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆக்டர்ஸ் இப்போ நிறைய ஆயிருக்காங்க. என் வாழ்க்கையில் ஒரு ரெண்டு பேரை நான் என்றைக்கும் நான் மறக்க மாட்டேன். இன்றைக்கி நான் 50 இயர்ஸ் நெருங்குறேன். இந்த 50 இயர்ஸில் என்னுடைய ஜேர்னிக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னால் முதல்ல சுனில் மேனன் சொல்ல முடியும், டாக்டர் சுனில் மேனன். அவர் தான் நான் முதல் முதலாக பார்த்த ஒரு கே பர்சன். அவர் இன்றைக்கி வரைக்கும் என்னோடய தொடர்பில் இருக்கிறார், அவருடைய எனர்ஜி பணியாற்றுறேன். ரெண்டாவது நான் சந்தித்தது டாக்டர் லக்ஷ்மி பாய், என்னுடைய விஹெச்எஸில் தமிழ்நாடு முழுக்க என்னை சுற்ற வச்சு நிறைய பணிகளுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க, அவங்களுக்கும் நான் மறக்க மாட்டேன். கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து வந்து இன்னும் இன்னும் நீங்கள் நிறைய சாதிக்கணும். ஸோ இன்னும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் உங்களை பார்க்கணும். ரொம்ப நன்றி. நன்றிமா. ஹாய், ஐம் கௌரி. அவல்கிளிட்ஸ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஆண்களுக்கான பைக்கர்ஸ் ஷாம்பு, ஸ்டாப் அட் நதிங்.